ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎல்ஜி. இன்றைக்கி வந்து நம்ம பாப்பி ப்ளே டைம் தான் விளாட போகிறோம். கிரேசி கேமர்ஸ் கூட அந்த வீடியோ வந்து ப்ரீமியர் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். பாப்பி ப்ளே டைமு நான் பார்த்து அவரை காப்பி அடிச்சு நினச்சிக்காதீங்க. நான் வந்து அவர் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனால் ப்ரீமியர் பண்ணிக்கிறதுக்கான லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேமுக்குள்ளே லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த கேம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு முடிக்கலான்னு பார்க்குறேன். அதனால் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணணும். ஓகே, வரப்போகுது. வந்துடுச்சு. நான் இப்போ வந்து மொபைலில் தான் விளாட்றேன், அதனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் இருட்டாயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. வெல்கம் அப்படின்னு ஹக்கி வக்கி சொல்லுது. இருங்க, அந்த இது டிவியில் போட்டால் அது பாட்டுக்கு ஒன்று ஓடும். அங்கே போடணும், ஆனால் நான் அது போடல, ஏன்னா அதெல்லாம் பார்த்தா லேட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இது போடணும், கலரு. என்ன கலர் இங்கே போடணும்னு எனக்கு வந்து தெரியும். இது க்ரீனு, அப்புறம் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு, இதுதான் அங்கே போடணும். பாருங்க, ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து இங்கே ஒரு கேசட் இருக்கும் ப்ளூ கலரில், அதை எடுத்து இதில் போட்டோம்னா அவங்க வந்து ஒன்று காமிப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகி நம்ம கை எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் கை இதை பாருங்கள், ரெட் கலர் கை, ப்ளூ கலர் கை. அதில் வந்து ப்ளூ கலர் கை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூ கலர் கை நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஹோல்டு பர்த் கனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புல் ட்ரிகர் டு ஃபயர். நம்ம தூரத்துலேருந்து கூட அப்படியே இழுத்துக்கலாம் போல். ஹோல்டு கிரிப் அண்ட் டு ஆப்ஜெக்ட். அப்புறம் வந்து இது வந்து சின்ன பொருள்கள் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் மேலே வந்து இது வந்து ட்ரை பண்ணக்கூடாதான், அது விபரீதமாக போய் முடியும் போல். ஓகே, இந்த அங்கே பாருங்கள், இந்த வீடியோ டக்குனு முடித்தா பரவாயில்ல, நம்ம கை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த இன்ஃபார்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கும் தேங்க்யூ. இப்போ வந்து ஓப்பன் ஆகிரும்னு நினைக்கிறேன். இருங்க, ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஓப்பன் ஆகுது. அப்படி எடுத்துப்போமா? எட்ராயிட்ரா, ஐயோ எட்ராயிட்ரா. எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஜொய் ஜொயின்னு போட்டு விளாட்லாம். ஓகே, இந்த ரெட் கலர் கை எங்கே இருக்கும்னா அதுவும் நம்ம நிறையா இது அதுக்கெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு ஒழுங்காக குனி மாட்டிக்கிறானே, ஒழுங்காக குனிடா. இப்போ போகலாம், இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து கையை வைக்கணும். ஓகே, இப்போ வந்து அது இதாகும். இப்போ வந்து அது வந்து லோடிங் ஆகும், நம்ம வந்து வெயிட் பண்ணோம். லோடிங் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 செகண்ட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து டோர் திறந்துடும். ஸோ வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோப்பா, டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்கடா. இந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்னா, இப்போ முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஓகே ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே ஒரு பொம்மை இருக்கணுமே, இதாக இருக்குது. இதுதான் பாப்பி, ஆனால் இதுக்கு வந்து உயிர் இல்லை, அது வந்து பொம்மை தான். ரியல் பாப்பி கூட இருக்குது, அது இப்போ வராது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரும். இங்கே வந்து கையை வைக்கணும். ஓகே, இப்போ வந்து கரண்ட் போதா? இப்போ வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம், ஆனால் நம்மளுக்கு வந்து கீ வேணும். இப்போ கீ வந்து அந்த பொம்மை கையில் இருக்கும், அது வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போயிடலாம். இப்போ வந்து அந்த டோர் வந்து திறக்க முடியும். திறந்துட்டோமா? இப்போ வந்து இங்கே வந்து கரண்ட்டு இது பண்ணோம், ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் நம்ம கரண்ட் வந்து இது பண்ணோம். இப்போ வந்து இங்கிட்டு போகணும். இந்த இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்ட வந்து நம்ம கையை இது பண்ணோம்னா அப்படியே கரண்ட் நம்மளுக்கு ஏறிக்கு வந்து திறந்து விட்டுணும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே கையை இது பண்ணோம்னா அப்படியே கரண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக அந்த இதில் படுற மாதிரி இது பண்ணோம். இருங்க இருங்க. இந்த மாதிரி பண்ணி அப்படியே அங்கே வந்து இது பண்ணோம்னா கரண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரண்ட் வந்துடுச்சு தானே? வந்துடுச்சு. ஸோ ஓகே, போகலாம். இப்போ பாருங்கள், அந்த பொம்மையாக காணும். மறுபடியும் இப்போ கை இயக்கணும். இப்போ வந்து ஒரு ரூம் திறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓகே திறந்துச்சா? ஓகே, இங்கே வந்து லெஃப்ட் டோர் எடுக்கணும். பாருங்கள், ஒரு கை வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, ஆனால் பாப்பி வந்து இது அந்த ஹக்கி ஒக்கி வந்து இப்போ வராது, அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து இங்கே திறப்போம். ஆஹா, குவாலிட்டி பத்தவில்லையே. எனக்கு போயிட்டு மறுபடியும் வரேன். அட பாவி, என்னடா நீங்கள் ஃபோனில் வேண்டாம், ஃபோனில் வேண்டாம் மட்டும் இப்படி நடக்குது. ஆஹா, ஒழுங்காக திறங்கடா. கொஞ்சம் கொஞ்சம் லேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க எனக்காக. ஓகே, திறங்கடா. இப்போ வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இங்கே வந்து கலர் கலராக நாலு இது இருக்கும், அதை வந்து கரெக்டாக இது பண்ணும். அது பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கை கிடைக்க போகுது. இப்போ வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்கா, அதை வந்து அங்கே மேலே வந்து வைக்கணும்.
அதே மாதிரி ரெட்டு எல்லோ க்ரீன் இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சி இங்கே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெட் கை ரெட் கலரில் கை இருக்கும்ல அது வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம இது ப்ளூ இதை வச்சிடலாம். இப்போ இது வந்து இது மாதிரி மூணு கண்டுபிடிக்கணும், எல்லோ க்ரீனு ரெட்டு இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரெட் ரெட் கலரு இது கிடச்சிரும் கை. இப்போ வந்து நம்ம தேடலாம், இந்த அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ரெட்டு எடுத்துப்போமா. டஜக் ஓகே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து க்ரீனும் இங்கேயே கிடச்சிடுச்சு. இப்போ வந்து எல்லோ மட்டும்தான், எல்லோ எங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்போம். எங்கே 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 நல்லா நம்ம மூலையெல்லாம் தலைய பார்ப்போம். இங்கே எல்லாம் இந்த இதை திறந்து பார்ப்போமா. துற 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 ஓகே இது வந்து நம்ம வந்த ரூம் தான். சரி ஓகே மேலே போவோம். இன்னும் ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட் நம்ம எல்லாம் இந்த இதை மட்டும் போட்டுடலாம் ஓகேங்களா. அந்த இது வந்து போட்டுடலாம், அப்புறம் வந்து நம்ம எல்லோ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இப்போ வந்து எல்லோ மட்டும் தான் இருக்குது. கீழே குதிரா ஓகே குதிப்போமா. லைக்கு என்னமோ போட்டுருந்துச்சு. இங்கேருந்து குதிக்க முடியல, நம்ம அந்த இது வழியாக தான் குதிக்கணும் போல். அப்படியே குதிச்சுருவோமா. ஓகே குதிச்சாச்சு. இப்போ வந்து எல்லோ மட்டும் கிடச்சிட்டா நம்ம வந்து வச்சிடலாம், அப்புறம் நம்மளுக்கு இரண்டாவது கையும் கிடைத்து விடும். ஸோ அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏண்டா இது இங்கே பாருங்கள், அடியில் பூனைத்தலாம் இருக்கும் பாருங்கள். இந்த இங்கே கூட ஒரு டாய் இருக்குது. சரி ஓகே இப்போ அந்த எல்லோ கலர் தான் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எல்லோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். இருங்க அது எங்கே பார்த்து எங்கேயுமே இருக்காதா. இருங்க நம்ம நல்லா மேலாம் தேடி பார்க்கலாம். அங்கெல்லாம் இருக்குமாண்ணே, அங்கெல்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஒருத்தர் நல்லா தேடி பார்க்கலாம். எங்கே தான் வச்சுருப்பாங்கனே தெரியலையே. இங்கேயும் இது திறக்க முடியாது, ஏன்னா பாதியில் கட் ஆகிருக்கு. ஸோ ஓகே நம்ம இன்னொரு நல்லா செக் பண்ணி பார்ப்போம். இந்த கேம் வந்து டக்குன்னு முடிக்கணும்னு தான் இருக்கேன், ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக விளாண்டோம்னா முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாகும். அதனால் நான் வந்து வேகமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் முடிக்க. ஸோ ஓகே இந்த மஞ்சள் கலர் மட்டும் எங்கடா வச்சுருக்கீங்க, அதை தந்துட்டு நான் இது பண்ணிடுவேன். இல்லை அதை எடுத்துருவோம்னா ரெண்டாவது கையும் கிடச்சிரும், நான் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ நான் இது பண்ணலாம். ஓகே இது வேறு நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே இங்கே எங்கேயோ தான் இருக்குது, ஆனால் நம்ம கை இது நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குது பாருங்கள். இதே மாதிரி ரெட் கலர் கையும் வேணும், அதுக்கு வந்து நம்ம எல்லோ இதை வந்து எடுத்து அங்கே வைக்கணும். ஆனால் அந்த எல்லோ இதுதான் கிடைக்க மாட்டேங்குது. சரி வெயிட் பண்ணுங்கள். ஆ ஓகே இப்போ வந்து நான் எல்லோ கலர் வந்து பார்த்துட்டேன், அதுக்கு பின்னாடி தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ஆனால் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நான் 5 நிமிஷமாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரே இடத்துலையே, உள்ளே வந்து கிடச்சிடுச்சு. அதை வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா 5 நிமிஷமாக சுற்றினா அதுலேயே 5 நிமிஷம் எதுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டுன்ட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த எல்லோ கலர் போய் எடுப்போம். அங்கே இங்கே தானே இருக்குது. ஆ இங்கே இருக்குது. இப்போ அப்படியே எடுப்போமா. ஓகே இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து போய் அதில் வந்து போடுறது தான் வேலை. அப்புறம் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது கை ரெட் கலர் கையும் கிடச்சிரும். சரி அங்கே போடுவோம். ஓகே மேலே போகணும். ஓகே டக்குனு போ டக்குனு போ. ஆ இங்கே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் கை வந்து அப்படியே அந்த அங்கே ஒன்று இருக்கும். ஆ ஓகே போட்டோமா. இப்போ பாருங்கள் மேலே வந்து ஒன்று போகுதா, அது வந்து ரெட் கலர் கை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே போடும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து எடுக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குனு எடுத்துருவா. ஆ ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. சரி நம்ம வெயிட் பண்ணலாம். ஆ வருது பாருங்கள் வருது பாருங்கள். இதுதான் நம்மளோட ரெண்டாவது கை, ரெட் கலர் கை எடுத்துப்போமா. ஓகே இருங்க இருங்க. ஆ ஓகே இப்போ வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு கையை வச்சு அங்கே இது பண்ணோம். இங்கே வந்து ப்ளூ கலர் கை, இங்கே வந்து ரெட் கலர் கை. இப்போ வந்து இது வந்து கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா லோடிங் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது பாருங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். டூ நாட் என்டர்னு போட்டிருக்கு, டேஞ்சர்லாம் போட்டிருக்கு. மனுஷங்க வந்து உள்ளுக்கு நல்ல இது வந்து ஆபத்து போல். சரி பார்த்துக்கலாம், நம்மகிட்ட தான் ரெண்டு கை இருக்கு. அப்புறம் என்ன ஆக்கி டோர் தந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து போகலாம். ஓகே இந்த கேம் வந்து ஹாரர் ப்ளஸ் பசில் ரெண்டுமே கலந்த கேம் தான். ஆனால் இது வரைக்கும் எதுவும் ஹாரராக பெருசாக நடக்கலை, குடி சீக்கிரத்தில் நடக்கும். அதுதான் நான் சொன்னேன் இதை ஹக்கி வக்கி இனிமேட் இது இப்போ வரமாட்டான், இன்னும் ஒரு 2-3 பசிலாம் சால்வ் பண்ணக்கப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இது வந்து வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் இது பண்ணுறத பார்க்கணும். இந்த இதில் தான் கரண்ட் வந்து கொடுக்கணும். ஓகே இப்போ வந்து இல்லை இந்த பக்கத்து ஏற முடியாது. அப்போ இங்கிட்டு ஆ இங்கிட்டு ஒரு வழி இருக்குது. இங்கிட்டு போனால் ஆ இங்கிட்டு இது பண்ணலாம். ஆ இங்கே இருக்கு பாருங்கள், இதான் கரண்ட்டு. இதை வச்சு அங்கிட்டு இது பண்ணோம்.
அந்த புக்கிட்ட சுற்றிட்டு வரணும், ஏன்னா அந்த இதுலேருந்து படணும். இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து இந்த இது வந்து பட்டால் தான் கரண்ட் வந்து கரெக்டாக இதாகும். ஸோ ஓகே, இங்கே வந்து இது பண்ணும். ஓகே இப்போ வந்து எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ வந்து லோடிங் இன் ப்ராக்ரஸ். இப்போ மறுபடியும் வெயிட் பண்ணும். டூ நாட் என்டர்னெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மனுஷன் வந்து உள்ளுக்கு நுழையது வந்து ஆபத்தாமா. நம்மகிட்ட இந்த ரெண்டு கை இருக்க வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வெயிட் பண்ணலாம். துற 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 துற, எப்படா திறப்பீங்க, டக்குன்னு திறங்கடா. ஓ ஓகே திறன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரோலே பண்ணலை, அது பாட்டுக்கு போகுது. ஏன்னா நான் இது நீ உங்களுக்கே பார்த்தா தெரியுது, நான் வந்து ஜாய்ஸ்டிக்கை மூவே பண்ணலை, அது பாட்டுக்கு நவுத்து அப்பப்போ லேக் ஆகும். அது என்ன பண்ணுறது, நான் ஃபோனில் இல்லாடுறேன் அதனால் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பொம்மையெல்லாம் மேலே மண்டையில் போட்டிருக்காங்க. இதை பாருங்கள் ஓரமாக சைட்லேருந்துலாம் வருது. சரி ஓகே ஓகே, இப்போ வந்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இந்த இதெல்லாம் ஆஃபில் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து மேலே போய் இது பண்ணோம், கரெக்டாக கரண்ட் இது பண்ணோம். ஓகே இப்போ வந்து நம்ம இங்கேயும் வந்து கரண்ட் ஆஃப் போல், பவர் வந்து தேவை. ஸோ நம்ம மறுபடியும் இங்கேயும் இது பண்ணோம். வாங்க மேலே போய் இது பண்ணலாம், கரண்ட் இது பண்ணலாம். ஸோ ஓகே இந்த இதை வந்து இழுக்கணும், இல்லைனா நம்ம கீழே விழுந்துருவோம். கரெக்டாக இழுக்கணும். ஆஹா கொஞ்சம் ஓரம். ஓகே இப்போ வந்து இழுத்தாச்சு. இப்போ வந்து அங்கே பாருங்கள் கரண்ட் இருக்குது பாருங்கள், இதா அங்கே வெள்ளை கலரில் அப்படியே இது பண்ண இதாவதுல தான் கரண்ட்டு. இப்போ வந்து மறுபடியும் இது பண்ணோம். ஸோ இங்கே வந்து இதை வந்து இழுக்கணும் போல். ஓகே ஓகே, இது ஆல்ரெடி கையில் இருக்கனால இது வந்து இழுக்க முடியல, நம்ம ஃபஸ்ட்டு இழுத்துட்டு அப்புறம் அதை இது பண்ணிக்கலாம். ஆஹா கை ரொம்ப கீழே போயிடுச்சுங்க. இப்போ இழுக்கணும். ஓகே கரெக்டாக இருக்கும். சரி ஓகே இப்போ வந்து பிடிப்போம். நம்ம வந்து ரெண்டு கம்பி ஆட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் இங்கே ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடில் ஒன்று ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டு இதிலும் படுற மாதிரி பண்ணால் தான் கரண்ட்டு கரெக்டாக வரும், இல்லைன்னா ஒழுங்காக வராது. சரி ஓகே இதுங்க. ஓகே இப்போ வந்து அப்படியே போகலாம். கரெக்டாக இந்த இது உருவாமல் போகணும். இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இது இல்லை. ஓகே இப்போ வந்து ப்ளூ கலர் கை இருக்கு பார்த்திங்களா, இதை வச்சு இந்த இதை வந்து சொன்னோம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து கீழே போகுது. சரி இப்போ வந்து நம்ம கீழே போய் பார்ப்போம். வாங்க போவோமா. எங்கே பவர் ஆன்? ஓகே பவர் ஆன் ஆகிடுச்சு போல். எங்கே வருதான்னு பார்ப்போம். என்னடா அது வரல, எனக்கு வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுங்க. இந்த இது வந்து அப்படியே ஒரு மாதிரி கலராக எரியும். இது என்னன்னு தெரியல, வர மாட்டேங்குது. கரண்ட் இருந்தால் தான் பொம்மைலாம் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டோமா? சரி நம்ம மறுபடியும் போய் மேலே தான் பார்ப்போம். ஆனால் பவர் ஆனுன்னு தானே இருக்குது, பவர் வந்துடுச்சுல, அப்புறம் இது ஆன் ஆக மாட்டேங்குது. சரி என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம், மறுபடியும் வேணால் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம் பவர்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்படி பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து இங்கிட்ட வந்து இங்கிட்டு போய் அப்புறம் வந்து இங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே இப்போ வந்து அப்படியே நேராக போ, நேராக போய் இப்போ வந்து இது பண்ணும். டொஜக் அழுத்துவோமா, டொஜக். ஓகே இன்னும் வரல, எதுவும் இன்னும் எதுவும் வர மாட்டேங்குது. என்னங்க இது வரவே மாட்டேங்குதே. ஓ ஆல்ரெடி பவர் ஆனில் தானே இருக்குது, அப்புறம் ஏன் இது அந்த கீழெல்லாம் எதுவும் மிஷின்லாம் ஒர்க் ஆகலை? நம்ம மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த மாதிரி இது பண்ணுவோமா, இங்கிட்டேருந்து சுற்றிட்டு வந்து, இல்லை நம்ம நார்மலாகவே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இது தெரியாது ஒர்க் ஆகுதா. ஓகே கரெக்டாக போடா, கரெக்டாக போ. ஓகே இங்கிட்டு போயிட்டு அப்புறம் வந்து இங்கே எழுதுறோம் தானே, அழுத்துடா. என்னடா அது வர மாட்டேங்குதுங்க. ஆனால் கரண்ட் ஆல்ரெடி போயிடுச்சு, இருந்தாலும் அந்த மிஷினில் எதுவும் ஆன் ஆகலை. அதான் நான் பார்க்குறேன் எப்படி இது பண்ணுறதுன்னு. வேணா உதவி கீழே செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஓகே இந்த இதை ஃபஸ்ட்டு இழுப்போயிடலாம், இழுத்துட்டு இது பண்ணுவோம். அப்போ அங்கிருந்து வரது கொஞ்சம் இதாகும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த தடவை வந்து இந்த இது இழுக்காமல் ரன் பண்ணனால வரல போகலாம். இந்த தடவை இழுத்து என்னடா அது போக மாட்டேங்குது. எங்க இது பண்ண முடியலைங்க, இதுக்கு மேலே என்னால் மூவே பண்ண முடியலைங்க, முன்னாடி போக முடியல. இதுக்கு மேலே எப்படி என்னாச்சு, இதுக்கு மேலே ஏன் என்னால் முன்னாடி போக முடியல, முன்னாடி போகவே முடியலையே. ஏன் முன்னாடி போக முடியலடா. ஐயோ ஐயோ கீழே
ஆஹா, என்கிட்ட கீழே தொங்கிட்டு இருக்கேன். ஓ, என்னோட ப்ளூ கை அங்கேயே இது பண்ணிட்டேன். எனக்குங்க ப்ளூ கை அங்கேயே இது ஒட்டிக்கிச்சு போல. அதான் நான் அப்படியே எது மூவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கேன். சரி ஓகே, சரி ஓகே, இந்த தடவை போய் பண்ணி பார்ப்போம். பாப்பி வந்து இது அந்த சி பாப்பி பாப்பினே வருது பாருங்கள். ஐயோ ஐயோ, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். கொஞ்ச நேரத்திலாம் இன்னும் ஒரு 2 பசங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிச்சக்கப்புறம் நம்ம ஹகி ஓகி வந்து வரும் நம்மளுக்கு கொள்றதுக்கு. ஓகே, இந்த மாதிரி சுற்றிட்டா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ தான் நல்லா படுத்து பாருங்கள் அந்த இதில். நான் ஃபஸ்ட்டு பண்ணப்போ படலன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா. சரி ஓகே, ஆஹா, இதுக்கு மேலே வர முடில. ஐயோ, பின்னாடி இன்னும் கொஞ்சம் லேசர் ஆயிடுச்சு. ஐயோ, ஆஹா, இது ஒழுங்காக வர மாட்டேங்குதுங்க. சரி ஓகே, அது வந்து ஒழுங்காக இது பண்ண முடியலையே. ஆ, அடிச்சிட்றா, அடிச்சிருவோமா? ஆஹா, வரல. இருங்க இப்போ ஓகே, இல்லைன்னா நம்ம கீழே குதிச்சுருவோம். எப்படி இது பண்ணுறது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இது வந்து இழுத்து பார்த்தா இது வந்து ஆனானாலே ஒரு மாதிரி தெரியுங்க. எப்படி ஆனாச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாங்க பாருங்கள். அந்த இதெல்லாம் கண் மூடி இருக்கா, கண் திறந்துடும். இந்த இது அழுத்து பார்ப்போம், எதாவது வருதா? எதுவும் வரல. மறுபடியும் அழுத்து. ஓகே, எதா வந்திருக்கா? எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நடக்கலையே. ஆ, பாருங்கள், ஆன் ஆயிடுச்சுங்க பாருங்கள், கலராக வந்துருக்கு பாருங்கள். ஓகேங்க, பவர் வந்து ஆல்ரெடி வந்தது போல். இது தெரியாமல் நான் பாட்டுக்கு அங்கேயே இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக வருது, மூணு பாகமாக வருது. பார்த்தீங்கன்னா பூனையோட உடம்பு, பூனையோட தலை, அப்புறம் கண், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, அதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பொம்மையை வந்து கொண்டு வரோம். ஆனால் அது வர்றதுக்கு ரொம்பவே லேட்டாகும், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த மிஷின் வந்து பொம்மையை சேர்க்குது. அதுக்கு நம்மளே சேர்த்துட்டு போயிடலாம் போல், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுறது, இது ரொம்ப ஸ்லோவாக வருது, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, இருங்க. ஃபஸ்ட்டு அது இப்போ தான் இங்கேயே வருது, இங்கே பாரு, இப்போ தான் இதுக்குள்ளேயே போகுது. அப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்லோவாக வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பாருங்கள், பூனையோட தலை, அப்புறம் அதன் அது கண், எல்லாம் ஏகப்பட்ட இது கிடக்கு. இப்போ தான் அது அங்கேயே போகுது, இனிமேட்டு தான் அது வந்து வெளியே வரும் இந்த இது வழியாக. சரி ஓகே, இப்போ வந்து பொம்மையெல்லாம் ஒன்றா சேர்த்து இங்கேருந்து கொண்டு வரும். கொண்டு வரும்போது ஒரு மாதிரி சிக்னல் மாதிரி தருவாங்களே, எப்படி தருவாங்க? ஆ, இதுதான் சிக்னலுங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கலரு, இந்த மாதிரி இதாகிடுச்சினாலே பொம்மை வந்து ஒன்றா சேர்த்துட்டுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், போன பொம்மை அப்படியே வருது வெளியே. இதை வந்து நம்ம எடுத்து வச்சு அங்கே வைக்கணும். அங்கே ஒரு டோர் திறக்கலாம் பாருங்கள், அங்கே வந்து வைக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து பொம்மை வரும்போது கரெக்டாக இருக்கிறதுக்கு பொசிஷன் எடுத்துப்போம். ஆ, வா 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 வா, பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வருது. ஆ ஓகே, ஐயோ, ஆ இப்போ எடுத்துடலாம். எடுத்தாச்சு, இப்போ வந்து அந்த பொம்மை இது இந்த டோரில் போய் இது பண்ணும். ஓகேங்க, ஹகி ஹகி வர டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டோர் வந்து திறக்கணும். அதுக்கு வந்து அந்த பொம்மையை வந்து அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இது வந்து திறக்காது, நம்ம இந்த பொம்மையை வந்து இங்கே வைக்கணும் போல். சரி ஓகே, ஆ பாருங்கள், பொம்மை வச்சாச்சு. இப்போ வந்து இந்த டோர் திறக்கும். ஓகேங்க, ஹகி ஹகி வரப்போகுது. இப்போ இன்னும் ஒரு 10 செகண்டில் வரப்போகுது ஹகி ஹகி. இருங்க, இந்த டோர் திறந்த உடனே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஹகி ஹகி வந்து வரப்போகுது. நான் வந்து ஒரு இதில் கூட தோக்காமல் அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன். இதா பாருங்கள், வந்துட்டேன் பாருங்கள். இனிமேட்டுக்கு தான் இவன் ஆட்டம் ஆரம்பம். நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம், எஸ்கேப் ஆயிடுவேன் எப்படியும். ஏன்னா இவனே நோஞ்சான் ஆட்டம் வரான், ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓடுற 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 ஓடுற, நல்ல வேலை வேகமாக போகிறான். ஐயோ, நம்ம வந்து நிற்கவே கூடாது, இல்லைனா நம்மளை பிடிச்சிருவான், சோழி முடிஞ்சிடும். இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக திரும்பணும், இல்லைன்னா அவன் நம்மளை பிடிச்சி விடுவான். ஓகேங்களா, கரெக்டாக போகணும், ஒரு இதில் கூட தோக்காமல் போகணும், இங்கிட்டு போகணும். ஓகே, இப்போ வந்து கீழே குச்சிடணும். கீழே குச்சக்கப்புறம் நேராக போயிட்டே இருக்கணுமா? ஓகே, இது வேறு கொஞ்சம் ஸ்லோவாக போதா? ஆ ஓகே, இந்த மாதிரி வேகமாக போனால் தான் வேண்டியது தப்பிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ரைட் சைடு போய் இங்கே வந்து ஒரு கீழே இது ஒரு வழி இருக்கும் குடிச்சு போகிற மாதிரி. ஓகே, இது வந்து அப்படியே நேராக தான் போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆ ஓகே, இப்போ வந்து இந்த வழியில் வந்து குனிஞ்சு போகணும். இப்போ வந்து ரைட் சைடாக வந்து ரைட் சைடு போகல. ஆ போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து சாத்திடுவாங்க. அவன் வந்து ரைட் சைடில் ஒரு வழி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வழியாக வருவான். ஆனால் இந்த டோர் வந்து திறந்துருவான், நம்ம பாட்டுக்கு பீதியில் வந்து பீதியிலேயே பை பேர் செத்தாலும் செத்துருவாங்க பயத்துலேயே. ஸோ ஓகே, நல்லா நம்ம வந்துட்டோம்.
ஓகேங்க, அவ்வளோதான் இந்த கேம் முடிக்க போகிறோம். இந்த கேம்னா அந்த கேமே இல்லை. இப்போ வந்து இந்த டப்பா வந்து கீழே தள்ளி விடணும், அது கரெக்டாக இந்த இதை கீழே தள்ளி விடும்போது வரும் அப்படியே உடஞ்சிக்கிட்டு பாருங்கள், கரெக்டாக அது வரும்போதே இந்த மாதிரி இது பண்ணி விடணும். இப்போ வந்து அவ்வளோதான், அதோட ஜோலி முடிஞ்சு இப்போ வந்து இந்த கேம் வந்து முடிக்க போகிறோம். கேம்னா கேமே முடிக்க போகிறோம் இல்லை, சாப்டர் 1 வந்து முடிக்க போகிறோம். சாப்டர் 2 வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ வந்து அங்கே ஒரு பொம்மை இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஒரு பொம்மை இருக்கும், அந்த இது வந்து அதோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அதோட சாப்டர் 1 க்ளோஸ் ஆகிடும். இந்த பாருங்க அங்கே பூ மாதிரி இருக்கா, அந்த இடத்துக்கு போகணும். ஓகே நம்ம வந்து போகலாம். சரி ஓகே, அப்பப்போ லேக் ஆகுது. சரி ஓகே போகலாம், ஓப்பன் த டோர் ப்ளீஸ். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ வந்து இங்கே போகணும். ஓகே அவ்வளோதான், நம்ம இந்த கேம் முடிக்க போகிறோம். அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டோம்னா போதும், எடுக்க முடியாது, திறந்து விட்டோம்னா போதும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஓகேங்களா. சரி ஓகே இந்த இதை வந்து திறந்து விட்லாம். சரி ஓகே, இந்த கேம் வந்து முடிச்சு விட்டாச்சு பாருங்கள், ஹிட் ஆயிடுச்சு பாருங்கள், ஹிட் ஆயிடுச்சுனாலே நம்ம இந்த கேம் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். சரி ஓகே காய்ஸ், பாய் பாய்.